டாப் தமிழ் நியூஸில் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஓவர் அப்படின்ற படம் வந்து விறுவிறுப்பாக வந்து 14th அன்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் டாப்ஸி நடிச்சிருக்காங்க. அண்ட் டாப்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளம் அப்படின்ற படம் மூலயமா தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆனாங்க. தொடர்ந்து நிறைய மூவிஸ் லைக் ஆரம்பம், வந்தான் வென்றான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் நிறைய படம் பிஸியாக ஆகிட்டாங்க தமிழ் சினிமாவில். அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸில் அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஓவர் படம் வந்துட்டு விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. அண்ட் அதோட மூவி ரிலீஸ் வந்து 14th ஆக போகுது. அதோடய ப்ரொமோஷன் ஒர்க்கெல்லாம் வேறு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மூஞ்சிலையும் கையில் வந்து எனக்கு காயம் பட்டுருச்சு, பாருங்கள் எனக்கு இவ்வளோ ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கு, பாருங்கள் இந்த படத்தில் நான் அந்த அளவுக்கு உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாப்ஸி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக டாப்ஸியை பார்த்துட்டு, ஐயோ என்னடா காயெல்லாம் பட்டுருச்சு, இன்னும் கேட்டிங்கன்னா பேபி என்ன ஆயிடுச்சு, உனக்கு கைக்கு ஸ்க்ராச்செல்லாம் ஆயிடுச்சு, அந்தளவுக்கு நீ உழைச்சிருக்கேன் அந்த படத்துக்காக, டெஃபினெட்லி டோன்ட் வெரி, நாங்கள் எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறோம், நீ வரியே பண்ணாத, உனக்கு காயம் ஏற்பட்டுருக்கு, இதுக்காகவே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க போல் இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னா டாப் தமிழ் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.